மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசியஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பிரண்டையை யூஸ் பண்ணி சூப்பரான ஹெல்த்தியான கிறிஸ்பியான தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம வாங்க பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை தோசை செய்ய நம்ம மாவு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் செஞ்சுக்குவோம். அந்த மாவு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துருவோம். இது 100 கிராம்ஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பால் அரை கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கால் கப் உளுந்து. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவை யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி 4 ஹவர்ஸ் நல்லா ஊற விடுவோம். இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் 4 ஹவர்ஸ் ஊற விட போகிறேன். நல்லா 4 ஹவர்ஸ் நல்லா ஊறின பிறகு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை இட்லி மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிரண்டை. இது ஒரு கொடி வகை சார்ந்த மூலிகை, மருத்துவ குணமிக்க மூலிகை கொடி. இதில் அதிகமான கால்சியம் இருக்குது, அதனால் நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியது. இந்த பிரண்டையை இது கொஞ்சம் அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும் நம்ம க்ளீன் பண்ணுறப்போ. ஸோ அதனால் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் அல்லது கவர் இது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் உள்ள இந்த நரம்பு மாதிரி உள்ள பகுதியை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இது நம்மளுடைய மூளை நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது, அதனால் நம்மளுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இது வாய் தொல்லையை நீக்கக்கூடிய தன்மை இருக்கு அதிகம். சரி, இங்கே பாருங்க, இப்படி மாதிரி எடுத்தீங்கன்னா இது மாதிரி எடுக்க வரும். இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய செரிமான உறுப்புகளை சீர்படுத்தக்கூடியது. இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டையை கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக எடுத்திருக்கேன். இது க்ளீன் பண்ணுறப்ப கையில் கவர் அல்லது க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை நம்ம ஸ்லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு இதை மிக்சியில் அரைச்சி இட்லி மாவில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் ஸ்லைட்டாக அதை வதக்கி எடுத்துக்குவோம். இந்த பிரண்டையில் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு அதிகம். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இது ரொம்ப வழிவகிக்கிறது. அதனால் வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நல்லா வதக்கி எடுத்துருவோம். பிரண்டையை நல்லா வதக்கி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, ஜஸ்ட் ஸ்லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆன போதும். சிறிதளவு இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரா, கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதையும் நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அவலை ஊற வச்சிருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக இந்த அவல் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். எனக்கு தோசை மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு சால்ட் அதையும் ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி நம்ம 8 ஹவர்ஸ் இதை ரெஸ்ட்டில் விடுவோம். 8 ஹவர்ஸ் அல்லது 1 டே நைட் இது ரெஸ்ட்டில் விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், மாவை 8 ஹவர்ஸ் நான் ரெஸ்ட்டில் விட்டுருந்தேன். இது நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தோசையாக சுட்டெடுத்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக தோசை சுட்டெடுக்கிற மாதிரி சொல்லாம், நல்லா நைஸாகவே கேட்க வரும். நம்மளுக்கு சூப்பரான சுவையான பிரண்டை தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. சுற்றிலும் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சுருட்டி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ முருவலாக கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பிரண்டை தோசை ரெடியாக இருக்குது. நான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பூண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன்.
இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் வந்திருக்குது. இந்த பிரண்டையினுடைய பெனிஃபிட்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது இதய சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. நம்மளுக்கு இதயத்தில் அதாவது இரத்த குழாயில் பிளாக் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமே அதில் படியக்கூடிய கொழுப்பு தான். அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த பிரண்டைக்கு இருக்குது. இந்த மாதிரி பிரண்டைய தோசையாவோ சூப்பாவோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.